பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 30 லட்சம் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு, சர்வதேச முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. காவலர்களின் தியாகங்களை போற்றி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. தமிழகத்தில் நாளை முதல் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள கடைகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் இரவு 10 மணி வரை இயங்கலாம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் விசா அனுமதிக்காக காத்திருந்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். மத்திய அரசின் சான்றொப்பம் இடுமினை இல்லாத ஊழியர்கள் 30 லட்சம் பேருக்கு ஊக்கத்தொகை அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், விஜயதசமி பண்டிகைக்கு முன்பாக இந்த ஊக்கத்தொகை ஒரே தவணையாக வழங்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக 3,737 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா நைஜீரியா இடையே விண்வெளித்துறையில் புதிய ஆய்வுகளை மேற்கொள்ள கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரிலிருந்து நடப்பாண்டில் ஆப்பிள்களை கொள்முதல் செய்வதற்கான சந்தை இடையீடு திட்ட நீட்டிப்புக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். 737 करोड़ रुपीस का बोनस का भुगतान तुरंत शुरू होगा. बोनस मिलेगा 30 लाख कर्मचारियों को जो नॉन गैजेटेड है. 17 लाख कर्मचारियों को 2,791 करोड़ इतना बोनस मिलेगा. 13 लाख कर्मचारियों को नॉन प्रोडक्टिविटी लिंक्ड बोनस मिलेगा और उन्हें भी 906 करोड़ रुपए 906 करोड़ रुपीस बोनस के उपलक्ष्य में मिलेंगे. பிரதமர் நரேந்திர மோடி தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னுடன் தொலைபேசி வாயிலாக இன்று உரையாடினார். அப்போது கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளின் முன்னேற்றம், தற்போதைய சூழ்நிலை, சர்வதேச வர்த்தக முறை மற்றும் உலக வர்த்தக அமைப்பின் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு முதல் பேரிடர் மேலாண்மை பணிகள் வரை இந்திய காவல்துறையினர் தயக்கமின்றி சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். 1959 இதே நாளில் லடாக் எல்லையில் சீன படைகளிடமிருந்து தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உயிர் தியாகம் செய்த நாள் ஆண்டுதோறும் காவலர் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில், மக்களுக்கு உதவும் பணியில் காவல்துறையினர் எப்போதும் விழிப்புடனும் கடமை உணர்வுடனும் பணியாற்றி வருவது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக உயிர் நீத்த காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்நாள் கடைபிடிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் பணியின் போது உயிர் நீத்த காவல்துறையினர் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள பிரதமர், அவர்களது தியாகமும் சேவையும் என்றென்றும்
நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு காவலர் நினைவு தினத்தை ஒட்டி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டிற்காக உயிர் துறந்த காவலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மக்கள் என்றென்றும் நினைவு கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவு சின்னம் சாதாரண நினைவு சின்னமாக அல்லாமல் நமது வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றார். நாடு விடுதலை அடைந்தது முதல் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் உயிர் தியாகம் செய்த துணிச்சல் மிக்க வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முன்கள பணியாளர்களாக நாடு முழுவதும் பணியாற்றும் காவலர்களில் 343 பேர் இத்தொற்று பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். மித்ரோ, போலீஸ் பல் எக் ஐசா பல் ஹை ஜிஸ்கே லியே கோய் சுட்டி நஹி ஹோதி ஹை, ஜிஸ்கே லியே கடி பி நஹி ஹோதி ஹை. 24 கண்டே 365 தின் தைனாத் ரஹனா படதா ஹை. ஜப் தேஷ் கி ஜன்தா ரக்ஷா பந்தன் கா தியோஹார் ஹோ, சபி அப்னே பாய் பேனோ கோ ராக்கி பாந்ததே ஹை, எக் தூசரே கோ சுப்காம்னாயே தேதே ஹை, உன்கோ மாலூம் நஹி ஹை கி மேரே போலீஸ் பல் கா ஜவான் चौराहे पर खड़ा रहकर आज भी ड्यूटी कर रहा है. इसके कारण ये त्योहार वो शांति के साथ मनाते हैं. होली के रंग बिखरते हो, ईद का मिलन होता हो या दीपावली के दिए जलते हो, पुलिस के जवानों को छुट्टी नहीं होती है, वो अपनी ड्यूटी करते रहते हैं. சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஜே.கே. திரிபாதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும் காவலர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி திரிபாதி, காவல்துறையினர் தங்களது பணியின் போது தினந்தோறும் பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆபத்துகளை எதிர்நோக்கி வருவதாக கூறினார். காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால்தான் நாட்டு மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார். வருஷம் வருஷம் போலீஸ் கமெமரேஷன் டே செலிப்ரேட் பண்ணோம். 21st October 1959 அன்னைக்கு இந்தியா சைனா போர்டர்ல லதாக் ஏரியால 20 போலீஸ்மேன் சைனீஸ் ஆர்மி கூட ஃபைட் பண்ணாங்க. நம்ம போர்டர் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அதில் 10 போலீஸ்மேன் அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க சாக்ரிஃபைஸ்க்கு சல்யூட் பண்ணதுக்கு, ரிமெம்பர் பண்ணதுக்கு இந்த டே செலிப்ரேட் பண்ணோம். கொரோனா நோய் தடுக்கிறதுக்கு அவங்களுடைய பர்சனல் சேஃப்டி பார்க்காமல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் சில போலீஸ் பர்சனல் அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் நம்ம அவங்க சாக்ரிஃபைஸ்க்கு சல்யூட் பண்ணோம். நம்ம எல்லாமே பொதுமக்கள் கூட சேர்ந்து நம்ம கண்ட்ரிக்கு நம்ம நாடுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். புதுச்சேரியில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் வி நாராயணசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகளும் பணியின் போது உயிர் நீத்த தங்களது சகாக்களின் சேவையை நினைவு கூர்ந்தனர். மேலும் இந்நாளை ஒட்டி ஓட்டப்பந்தயமும் நடைபெற்றது. திமுக தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், நாட்டை பாதுகாப்பதற்காகவும் பொது அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடர் காலத்தில் சீர்மிகு பணியாற்றி உயிர் துறந்த காவல்துறையினரின் தியாகம் அளப்பரியது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், கொரோனா தடுப்பு மருந்து கிடைத்ததும் முதற்கட்டமாக சுமார் 3 கோடி முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார். இவர்களில் 70 லட்சம் பேர் மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் என்றும், எஞ்சிய 2 கோடிக்கும் மேற்பட்டோர் முன்கள சுகாதார பணியாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
தடுப்பூசி வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்கனவே நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறிய சுகாதாரத்துறை செயலாளர், தடுப்பூசி கிடைத்த பிறகும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பராமரித்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தியாக உணர்வை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் ஆசாத் ஹிந்த் அரசு நிறுவப்பட்டு 77 ஆண்டு காலம் நிறைவடைந்ததை குறிக்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமைத்துவம் தன்னிகரற்றது என்று கூறினார். மேலும் அடுத்த வருடம் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தின் போது சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாளும் கோலாகலமாக கொண்டாடப்படும் என்று தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் செய்தார். இதேபோல் கேசாரியாரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். பீகார் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க செய்யும் வகையில் மக்கள் முடிவெடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்ரீ பிரசாத் யாதவ் 10க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் இன்று கலந்து கொண்டார். ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்குகள் சேகரித்தார். ஐநாவின் சுய நிர்ணய கொள்கையை தவறாக சித்தரித்து வரும் பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சுய நிர்ணய கொள்கை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை தரும் நோக்கத்தில் மட்டுமே சுய நிர்ணய கொள்கை வகுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள இந்தியா, ஐநா உறுப்பு நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக வகுக்கப்பட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கம் என்றும், அதனை கருத்தில் கொண்டு எப்பொழுதும் செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளது. காலனி நாடாக இருப்பதனால் ஏற்படும் இன்னல்கள் குறித்து இந்தியா நன்கு அறியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பெரும்பாலான கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் உற்பத்தி செய்ய வாய்ப்பு உள்ளதாக பில்கேட்ஸின் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தலைமை செயல் இயக்குநர் மார்க் சுஸ்மான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள மருந்து தயாரிப்பு உட்கட்டமைப்பு வாயிலாக தனியார் துறை பங்களிப்புடன் அதிக அளவு தடுப்பூசி தயாரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக தன்னிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்தி இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ள தடுப்பூசிகள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். பெரும்பாலான தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். வளர்ந்த நாடுகளைப் போலவே வளரும் நாடுகளிலும் தடுப்பூசி வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார். கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் சேவைகள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா என்பது குறித்து ஆராய உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மனுதாரர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சந்திரசூட், இந்து மல்கோத்ரா மற்றும் இந்திரா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு, கல்வி நிறுவனங்களின் சேவைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானதாக கருத வேண்டுமா என்பது குறித்து ஆராயப்படும் என்று தெரிவித்தது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தெலங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெலங்கானாவில் கனமழையின் காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் ஏரிகள் மற்றும் குளங்களின் கரைகளில் உடைப்பு ஏற்படாதவாறு கண்காணிப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கென 12 சிறப்பு குழுக்களையும் அவர் நியமித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலங்கானா பகுதிகளை மத்திய குழு நாளை ஆய்வு செய்ய உள்ளது. மகாராஷ்டிராவின் ஒஸ்மனாபாத் மாவட்டம் கனமழையால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே நேரடியாக ஆய்வு செய்தார். வேளாண் பகுதி அதிகம் நிறைந்த இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார்.
கர்நாடகாவில் வெள்ளத்தால் மிகவும் பாதிப்படைந்த கலபுரகி மற்றும் விஜயபுரா ஆகிய இரண்டு மாவட்டங்களை அம்மாநில முதல்வர் பி.எஸ். எடியூரப்பா வான் வழியாக பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 88.81% உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்து காணப்படுகிறது. பரிசோதனை, தேடுதல் மற்றும் சிகிச்சை உத்தியை வெற்றிகரமாக அமல்படுத்துவதுடன் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் காரணமாக உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் உயிரிழப்போர் விகிதம் இன்று 1.51% குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 4301 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,50,856 உள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் இன்று 3,86 பேருக்கு கொரோனா உறுதியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,97,114 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் மேலும் 39 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,780 ஆனது. தற்போது 35,480 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் இன்று 845 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நாளை முதல் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகள், வணிக வளாகங்கள் 10 மணி வரை இயங்கலாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் முழு கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் 10 மணி வரை இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் வரை முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, கைகளை கழுவுவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலீட்டு வழிகாட்டுதல் மற்றும் ஒற்றை சாளர அனுமதிகளுக்கான உயர்மட்ட குழுவின் 3வது கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலுவையில் இருந்த 26 தொழில் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அனுமதிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் 25,213 கோடி ரூபாய் அளவிற்கான தொழில் முதலீடுகள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்து சுமார் 49,003 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை விரைவாக உருவாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர், பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் ஒற்றை சாளர முறையில் வழங்கப்பட்ட தொழில் அனுமதிகள், பெரும் தொழில் முதலீட்டு திட்டங்கள் தொடர்புடைய நிலுவை இனங்கள், விண்ணப்பங்களின் நிலை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்புடைய இனங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டன. இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தலைமைச் செயலகத்தில் சிங்கப்பூர் தூதரக உயர் ஆணையர் மற்றும் அரசு அதிகாரிகள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடம் உரையாற்றிய துணை முதலமைச்சர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று கூறினார். உலகின் பல பகுதிகளில் இருந்தும் கிழக்கு ஆசியா உட்பட குறிப்பாக கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் விரும்பத்தக்க முதலீட்டிற்கு ஏற்ற பகுதியாக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளது குறித்து அவர் குறிப்பிட்டார். இனி வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூரிலிருந்து பெருமளவில் முதலீட்டை பெற ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். மதுரை தூத்துக்குடி தொழிலக பெருவழிச்சாலை திட்டப்பணியின் ஒரு பகுதியாக தொழில் பூங்காக்கள், முனையங்கள் மற்றும் தொகுப்புகளை உருவாக்குதல், கடலோர பகுதிகளில் துறைமுகங்களை ஏற்படுத்துதல், வாடகை வீடுகள் உட்பட குறைந்த விலையில் வீடுகள், சுற்றுலா தொடர்பான திட்டப்பணிகள் ஆகியவற்றை நிறைவேற்றுவதில் சிங்கப்பூரின் அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் ஒன்றிணைத்து பயன்படுத்தலாம் என்று தாம் கருதுவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துரைத்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது நிதித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன், சிங்கப்பூர் தூதரக உயர் ஆணையர் சைமன் வாங், தூதர் பாங்காங் தியான் ஆகியோர் உடனிருந்தனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது விரைவு செய்திகள். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை நீர்த்தேக்கத்திலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடுவதன் மூலம் சுமார் 2800 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். லஞ்சம் வாங்கிக் கொண்டு புதுச்சேரி மத்திய சிறையில் கடமை செய்ய தவறும் சில காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வது குறித்து மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துடன் தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும், புதுச்சேரியில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வு பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் குறித்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு தனியார் நிறுவனங்களின் உதவியோடு அரசால் இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வெகு விரைவில் 7500 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வருவதற்கும், 80,000 ஸ்மார்ட் போர்டுகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த காலங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட 4133 இடங்கள் கண்டறியப்பட்டு நிவாரண முகாம்களை நிர்வகிக்க 662 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு பருவமழையை எதிர்கொள்ளும் விதத்தில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் குடிமராமத்து பணிகள் மூலம் 6034 ஹெக்டேர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்களின் பாதுகாப்பு மற்றும் ஆறுகள் மறுசீரமைப்பு கழக தலைவர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். குடிமராமத்து பணிகள் குறித்து காவேரிப்பாக்கம், அத்திமலைப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 31 கோடி ரூபாய் மதிப்பில் 59 ஏரிகள் புனரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் காக்லூரில் உள்ள மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் சுய தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம், பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது. மாவட்ட தொழில் மைய மேலாளர் மணிவண்ணன், கிராமங்களில் உள்ள தொழில் முனைவோர் சங்கத்தினர் மற்றும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பயணிகள் விழிப்புணர்வுக்காக ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் குழு ரயில் நிலையங்களில் விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி வருகிறது. மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ரவியின் அறிவுறுத்தலின் பேரில் இத்தகைய விழிப்புணர்வு நாடகங்கள் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நடத்தப்படுகிறது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை வலியுறுத்தி ரயில் நிலையங்களில் சுவரொட்டி விளம்பரங்களும் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பெண்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் நாட்டிற்கு செல்வதற்காக விசா அனுமதி கோரி கால்பந்து மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பேர் காத்திருந்தனர். அப்போது இந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்ததாக கிழக்கு நங்கர்கார் மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 13 பேர் காயமடைந்ததாகவும், இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சேலம், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 30 லட்சம் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு, சர்வதேச முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. காவலர்களின் தியாகங்களை போற்றி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. தமிழகத்தில் நாளை முதல் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள கடைகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் இரவு 10 மணி வரை இயங்கலாம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் விசா அனுமதிக்காக காத்திருந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்.
மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.